மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் மரணம் தொடர்பாக ஆணையம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் அதை விமர்சிக்கும் வகையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அக்கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து அவரது மரணம் தொடர்பாக பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இருவரும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறாக மறைந்த தலைவர்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசி வருவதாக அம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் லஞ்ச லாவண்யம் அல்லாத நல்லதொரு ஆட்சி அமைக்க அமமுக தேமுதிக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் திரு ஞான பண்டிதனை ஆதரித்து திரு டி டி வி பரப்புரை மேற்கொண்ட போது இவ்வாறு தெரிவித்தார். அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழகத்தில் ஊழலற்ற லஞ்ச லாவணியம் இல்லாத வெளிப்படையான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அகில இந்திய கிறித்தவர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவரும் ஐநா சபையின் அமைதி தூதுவருமான டாக்டர் ஜெய்சிங் இன்று பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கிறித்தவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரவும் எந்த கட்சி முன் வருகிறதோ அந்த கட்சிக்கு தங்களது 30% வாக்கு அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். அப்படி யாரும் முன்வந்து வாக்குறுதி அளிக்காத பட்சத்தில் ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்து முடிவெடுத்து வாக்களிப்போம் என்றும் அவர் கூறினார். ஆனால் இப்போது வரக்கூடிய இந்த சட்டசபை தேர்தலில் திமுக பக்கம் போன அந்த அதிமுக அளந்து போன 25% அவர்கள் இந்த இப்போது அங்கே திமுக பக்கம் இருக்கிறார்களா அல்லது திரும்பி சட்டசபை தேர்தலில் மாநில சட்டசபை தேர்தலில் அவர்கள் மறுபடியும் அதிமுக பக்கம் வருவார்களா என்பது நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள பாரதி புத்தகாலயத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சிபிஐஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் திரு சி ராமகிருஷ்ணன் பங்கேற்று அறைகூவல் மற்றும் எதிர்காலத்தை உரிமைகளை பாதுகாப்போம் என்ற 2 நூல்களை வெளியிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் மத பிரிவினையை உருவாக்கும் பாஜகவை தடுத்து நிறுத்த அனைவரும் மதசார்பின்மை கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளுக்கு இடையில் நடைபெறும் தேர்தலில் இம்முறை மதசார்பு எதிராக நடத்தப்படும் நிகழ்வுகளை எடுத்து சொல்லி தொடர்ச்சியாக மக்களுக்கு பாஜக செய்யும் அநீதிகளையும் எடுத்து கூறி தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி சார்பில் 2000 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் விதமாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இதனை தொடக்கி வைத்த பின் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் சென்னையில் 350 மையங்கள் மூலமாக தடுப்பூசி போடப்பட்டு வருவதாகவும் இதுவரை 4.5 லட்சம் மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இன்று தொடங்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு முகாமில் 10 மருத்துவ குழுக்கள் ஆம்புலன்ஸ் படுக்கை வசதியும் என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்த பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 2500 பேர் வரை தடுப்பூசி நேர அரங்கத்தில் போட நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். இனி வரும் சனிக்கிழமை தோறும் இம்மையத்தில் தடுப்பூசி போடப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் ஒரு நாளைக்கு 30,000 தடுப்பூசி போட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். அடுத்த 45 நாட்களில் 30 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக கூறிய அவர் ஜெர்மன் ரஷ்யா போன்ற இடத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் பள்ளிகளில் பாதுகாப்பு குறித்தும் மாணவர்களுக்கு தொற்று ஏற்பட்ட எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாகவும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். அரசு மையம், மினி கிளினிக், இந்த மாதிரியான இடங்களில் முழுக்க முழுக்க எங்களுடைய மருத்துவர்கள் செய்தியர்களுடைய சீரிய தலைமையில் ஜேசி ஹெல்த் அவர்களுடைய டீம் வந்து ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வரைக்கும் டச் பண்ணியிருக்கோம். 4.5 லட்சம் நபர்களுக்கு நம்ம சென்னை மாநகராட்சிக்குள்ள தடுப்பூசி போட்டாச்சு.
இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல வந்து இது ஒரு மாஸ் வேக்சினேஷன் சென்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்கி இருக்கிறோம். மாஸ் வேக்சினேஷன் சென்டர்னா ஒரே மையத்தில், உதாரணத்துக்கு இந்த மையத்தில் ஒரு நாளைக்கு வந்து 2500 பேருக்கு வந்து வேக்சினேட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்பாடுகள், 10 மருத்துவ குழுக்கள் இருக்காங்க, நம்மளுடைய மாநகர மருத்துவ அலுவலர், மாநகர சுகாதார அலுவலர்கள் தலைமையில் இவங்கெல்லாம் சீனியர் டாக்டர்ஸ், அவங்க தலைமையில் 10 மெடிக்கல் டீம்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு, அதர் பேராமெடிக்கல் ஸ்டாஃப், உயிர் காக்கும் மருந்துகள், மத்திய அரசாங்கத்தினுடைய ஐசிஎம்ஆர் சொன்ன எல்லா கைட்லைன் படியும் இந்த ஃபெசிலிட்டியில் வந்து உருவாக்கியிருக்கிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.